வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிஎஸ் சைட்லேருந்து டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164 வீக் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 16th வந்து அவங்க ஒரு நேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 கிடையாது, 165 ஆர்பின்ற நேம் வந்து. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2021 அப்டேட் வந்து பார்த்துருப்போம், 160 HP ஒரு மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பவர் டார்க்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 CC வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 160 CC வந்து இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 165 CC வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பவர் வந்து பழைய பைக்குக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு போர் சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பழைய பைக்கை கம்பேர் பண்ணுவோம், இப்போ அந்த பவர் அண்ட் டார்க் வந்து இன்னுமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும், இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும் இந்த பைக்கில் வந்து. டிவிஎஸ் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஆர் சீரிஸ் வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அப்பாச்சி சீரிஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து செம்ம ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க RR310 வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 204 வரைக்கும் பார்த்திங்கன்னா செம்ம அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த அப்பாச்சி சீரிஸ்க்கு வந்து அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ 160 பார்த்திங்கன்னா பவர் அப்டேட் வந்து செம்ம ஃபோக்கஸாக இருக்காங்க. ஸோ 160 பார்த்திங்கன்னா செம்மையாக மாசாக கலப்புறாங்கன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போயே பார்த்திங்கன்னா இதோட டாப் அண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இந்த 5 CC வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MT-க்குள்ளலாம் டைரக்ட் காம்படிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ டிவிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த அப்பாச்சி சீரிஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இதில் இருக்க அந்த ஆர்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேருக்கு மட்டும் ரேசிங் இல்லாமல் அதில் இருக்க அந்த பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங்க ஏற்ற மாதிரியே டிவிஎஸ்லேருந்து நல்லா பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வேறு என்னென்னலாம் இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்பாச்சி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 164 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து 2021 மாடல்லே வந்து வரும்னு ரொம்ப பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த பங்களாதேஷ் வேரியண்ட்டில் இருந்தது வந்து இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து வரல. ஸோ அது வந்து நம்ம இந்த வேரியண்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வித் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட்டு டிசைன் வைஸாக நம்ம வந்து பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்க்க முடியாது. வேணால் சின்ன சின்ன கிராஃபிக்ஸில் வேணால் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், பட் பெரிய இதஸ் வந்து டிசைனில் வந்து இருக்காது. கலர் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா சேம் அதே 3 கலர் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து தருவாங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிடச்ச அப்டேட்டில் இருக்குது பவராக, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்க மாதிரி வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.